அரிமா சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அரிமா சங்க தலைவர் மயூரி ஆறுமுகனைனார் தலைமை தாங்கினார். நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை சங்க பொருளாளர் ஆர்யா சங்கரன் வரவேற்று பேசினார். ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு தியாக உள்ளத்தோடு மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் அரும்பணியாற்றிய 6 ஆசிரிய பெருமக்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருது வழங்கி பாராட்டப்பட்டனர். சங்கர் மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் நல்லாசிரியர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, சாராள் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் ஜெயமேரி, சங்கர் மேல்நிலைப்பள்ளி முதுகலை உயிரியல் ஆசிரியர் உடையார், செண்பகராமநல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரன், செயின்ட் ஆனிஸ் மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி ஆசிரியை ஜோன் கிரேசி ஆகியோருடைய பணிகளை பாராட்டி மாநகர காவல்துறை ஆணையர் சரவணன் சிறந்த ஆசிரியர் விருதுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் அரசு பள்ளி ஆசிரியர் ஜான் பாரதிதாசன், முருகன், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரிமா சங்க செயலாளர் சிவா, செயலாளர் SMS முருகேசன் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அரிமா கோல்டு சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு 6 சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமது திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 63 நாட்கள், அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்களில் கொரோனா விழிப்புணர்வு பணியை 63 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றியதற்காக இந்த முறை எனக்கு ஆசிரியர் தின விழாவில் சிறப்பு விருது வழங்கி அரிமா கோல்டு பெருமைப்படுத்தியிருக்கிறது. இந்த விருதினை வழங்கிய நம்முடைய மாநகர காவல் துணை ஆணையர் திரு சரவணன் சார் அவர்களுக்கும், அரிமா கோல்டு தலைவர் மயூரி ஆறுமணையனார் அவர்களுக்கும், பொருளாளர் ஆர்யா சங்கரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது வந்து எனக்கு கிடைக்கப்பட்டது, எங்கள் பள்ளிக்கு கிடைத்ததாக நான் பெருமைப்படுகிறேன். இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாகத்திற்கும், பள்ளியினுடைய செயலாளர், பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள், அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் கிடைத்த விருதாக இதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பாப்பாக்குடி இரா செல்வமணி, சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனது கல்வி பணிகளையும் தமிழ் வளர்ச்சி பணிகளையும் பாராட்டி திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் திருநெல்வேலி கோல்டு சார்பாக எனக்கு இன்றைய தினம் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த விருது தந்து கௌரவித்திருக்கிறார்கள். மிக்க ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனால் இதுக்கு உறுதுணையாக இருந்த திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த விருதினை வழங்கி சிறப்பித்த காவல்துறை அதிகாரி ஐயா சரவணன் அவர்களுக்கும், உற்ற துணையாக இருந்த ஆசிரியர் தோழர் கணபதி சுப்பிரமணியம் மற்றும் மயூரி தொலைக்காட்சி ஆறுமுகனார் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது என்னை மென்மேலும் வளப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். வணக்கம். வணக்கம். நான் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செண்பகராமன் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு இந்த திருநெல்வேலி லயன்ஸ் கோல்டு கிளப் சார்பாக சிறந்த ஆசிரியருக்கான பரிசு வழங்கியிருக்கிறார்கள். இதற்காக லயன்ஸ் கோல்டு கிளப் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அதனுடைய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசினை எனக்கு வழங்கிய மாவட்ட துணை கண்காணிப்பு ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசு எனக்கு கிடைத்தமைக்கு, இந்த பரிசுக்கான கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஜான் பாரதிதாசன் அவர்களுக்கும், எங்கள் வட்டார கல்வி அலுவலர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த பரிசினை வாங்குவதற்காக என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரா பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும், 5ஆங்கால்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜேக்கப் சார் அவர்களுக்கும் வந்திருக்கிறார்கள். அதேபோன்று கரந்தானேரி சங்கர் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு முருகேஷ், டி முருகேஷ் அவர்களும் என்னுடன் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அனைவருக்கும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசு கிடைத்தமை எனது ஆசிரியர் சமுதாயத்துக்கு எனக்கு கிடைத்ததாக நினைக்கவில்லை, எனது ஆசிரியர் சமுதாயத்துக்கு கிடைத்ததாக நினைத்து இந்த பரிசினை எனது ஆசிரியர் சமுதாயத்தின் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 22 வருடமாக எங்கள் பள்ளியில்
என்எஸ்எஸ் அதாவது நாட்டு நல பணித்திட்டத்தில் வந்து மிக சிறப்பாக கிராமப்புறத்திற்கெல்லாம் சென்று மாணவர்களை அழைத்து சென்று சிறப்பாக பொது சேவை செய்ததற்காக என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு பரிசை நெல்லை அரிமா சங்கம் கோல்டு சார்பாக எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ வழங்கிய அன்னார்களுக்கும் இந்த விருதை வழங்கிய துணை கண்காணிப்பாளர் சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு வழங்குகின்ற இந்த கல்வி பணியில் சிறந்த பணியாற்றியவர்களுக்கான விருதினை பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் எனது சரவணன் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் முதல்வராக பணியாற்றி வருகிறேன். எமது நிறுவனத்திற்கு இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த விருதினை வழங்கி கௌரவித்த நமது காவல்துறை துணை ஆணையாளர் திரு சரவணன் சார் அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்குகின்ற லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் விருதினை பெறுகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் புனித அண்ணாள் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியில் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இன்று என்னுடன் இணைந்து 6 ஆசிரியர்களுக்கு வந்து சிறப்பு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்த கோல்டு அரிமா சங்கத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. மாவட்ட துணை ஆணையர் சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சமுதாயத்தின் நாளைய தூண்களை, நாளைய மாணவர்களை, நாளைய தூண்களை உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்தை சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சங்கங்கள், சமூக அக்கறை உள்ள சங்கங்கள் ஆசிரியர்களை அழைத்து அவர் பாராட்டி அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நெல்லையை சேர்ந்த கோல்டு லயன்ஸ் அரிமா சங்கமானது நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பான விருதுகளை வழங்கி காவல்துறை இணை ஆணையாளர் சங்கம் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதோடு செலுத்திக்கப்பட்டது. இவ்வாறு தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் பொழுது அது என்னை போன்ற ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாகவும் உந்துதலாகவும் அமையும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் அரிமா சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் 3-4 மாவட்டத்தின் அனைத்து அரிமா சங்கங்களும் ஆசிரியர் தினத்தை கொண்டாடியது. ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டிருந்த வருடம் கொரோனா காலமாக நாம் வந்து சமூக இடைவெளி காரணமாக நமது சங்கத்தின் கூட்டத்தை வைத்து ஆசிரியரை அழைத்து விருதுகளை கொடுக்க முடியாவிட்டாலும் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் திரு சரவணன் அவர்கள் முன்னிலையில் இன்று 6 ஆசிரியர்களுக்கு கௌரவப்படுத்தினோம். ஆசிரியர் தின விழாவாக விருதுகளாக திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் வழங்கினோம். இந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து உதவி செய்த நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் திரு கணபதி சுப்பிரமணியன் அவரிடம் நான் வந்து கூறினேன், இந்த மாதிரி நம்ம சங்கம் சார்பில் விருது வழங்க வேண்டும் என்று. சிறந்த 6 ஆசிரியர்களை ஒவ்வொரு துறையிலும், ஒரு பிஎட் கல்லூரி, ஒரு என்எஸ்எஸில் வந்து அதிகமாக சாதனை பண்ணியவர், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றியும். இந்த விருதை வழங்கி எங்களது சங்கத்தை கௌரவம் செய்த மாநகர துணை ஆணையாளர் திரு சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஆசிரியர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தி வருகிறார்கள். அதில் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு சிறப்பான முறையிலே பணியாற்றிய 6 ஆசிரியர்களுக்கு திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் சார்பாகவே விருதுகளை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரிய பணி என்பது அறப்பணி. வருங்கால இளைய தலைமுறையினை உருவாக்கக்கூடிய இந்த அறப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றும் இந்த ஆசிரியரின் பணி என்பது நல்ல முறையில் தொடர்ந்து திருநெல்வேலிக்கு பேரும் புகழும் கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.